வண்டிலா ப்ரொடியூசர் வண்டிக்குறாரம்மா ப்ரொடியூசர் வண்டிக்குறாரம்மா சுந்தரன் ஒரு சீரியல் எடுத்தான் அந்த சீரியலோட ஹீரோவே இவர்தான்டா இப்போ இப்போ ப்ரொடியூசரா வந்திருக்காரு சுந்தரமா சுலுக்கடு சுந்தரம் ஓ இல்ல இல்ல இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல ரொம்ப வசதியா போச்சு என்ன தெரியுமா ஒரிஜினல் ஸ்கிரிப்டே அங்க இருக்கும் எழுதுற மாதிரி படிக்கிற மாதிரி ஆனா அதையும் இல்ல 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 அதையும் நமத்து போன நாஞ்சில் இப்படி சொதப்போம் பாருங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி மட்டும் சொல்லாதீங்க ரோபோ சார் ஒரு புது கதையை எழுதிட்டு இருக்கேன் இது நல்ல கதையா இருக்கு இது நல்ல கதையா இருக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா சார் அதோட அவர் சான்ஸ் போறதுக்கு தான் இல்ல 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 சார் அர்ச்சனா மேடமா நல்ல கதை எழுதுறமா நல்ல கதை எழுதுறேன் ஹீரோ சாரை பார்க்கணுமே நாங்க ஆவலோட இருக்கோம் சார் கதை எழுதிட்டேன் சார் சூப்பரான கதை எழுதிட்டேன் இப்போ ஹீரோ மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கதையை ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன் கதையை நீங்க முதல்ல சொல்லுங்க கதையை சொல்லிடுவா இப்போ கதையை சொல்றேன் பாருங்க தெய்வம் தந்த ஆங்கர் அப்படின்ற கதையில நீங்க தான் சார் ஹீரோ கதையோட சார் சார் இதுக்கு மேல நீ கதை சொல்லணும் அவசியம் இல்ல சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் கதையில நீங்க தான் சார் ஹீரோ ஹீரோயின் நீங்க தான் ஹீரோவோட அம்மாவும் நீங்க தான் ஹீரோவோட மாமனாரும் நீங்க தான் இப்படி தசாவதாரம் மாதிரி 15 கேரக்டர் நீங்க தான் சார் பண்றீங்க சார் டைரக்டர் நானே படிக்கிறேன் நீங்க பண்றீங்க இல்ல நான் தான் பண்ணுவேன் இதான் சார் தெய்வம் தந்த ஆங்கர் அந்த இதுல நீங்க தான் சார் தசாவதாரம் 15 கட்டமா சார் ஹீரோ எப்ப சார் வருவாரு நான் இப்ப வருவாருமா ஹீரோனா சாதாரணமா கடைசி குஞ்சு ஹே முட்டையில இருந்து தலை மட்டும் வெளியில வந்த கோழி குஞ்சு மாதிரி இருக்கு யாரா நீ தாதா ஹல்க் 10 வருஷமா பாலுங்கணத்துல இருந்த பச்சத்தவளை ஒரு ஷூட்டிங்க்கு வராம ஒரு பம்பு செட்ல குளிச்சிட்டு வரணும்ன்ற அறிவு இருக்காடா ஏய் பாரு ஏய் பாய்ஸ் ரைட் சைடுல பாரு கட்டை வரல எந்த பக்கம் திருப்பி போட்டுருக்கானு சைடுல வீக்கி இருக்கு என்னடா சைடுல வீக்கி இருக்கேன்னு பாக்குறேன் நீங்க வேதல பாக்காதீங்க எங்க குரல் எப்படி இருக்கு பாருங்க மிஸ்டர் ரோபோ சங்க ப்ளீஸ் எங்க பர்ஃபார்ம் பண்ண உங்க குரலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க நீ என்ன ரொம்ப வெறுப்பே தவிர நானே ரொம்ப வைத்தறிச்சல் இருக்க இருக்காதா அப்படின்னா உன்னை விட எல்லாரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்கன்ற வைத்தறிச்சல் இருக்காதா வைத்தறிச்சல் கண்ணெரிச்சல் நெஞ்சரிச்சல் இப்படி உடம்பு ஃபுல்லா பத்திட்டு எரியண்டா உனக்குலாம் ஏய் அல்கு இங்க வாடா நீ அடிச்சா மட்டும் 10 மாடி கண்டடம் இடிஞ்சு விழுகுது கண்டடமா நீ மிதிச்சா டவுசர் சட்டை எல்லாம் கிழியுது ஆனா உன் 100,000 மட்டும் கிழியவே மாட்டேங்குதடா ஏண்டா ஒரு ஃபாரின் டாக்டர் இப்படி அசிங்கப்படுத்துவ என்னது ஃபாரின்ல இருந்து வந்திருக்கியா சார் சார் டைரக்டர் சார் ஒரு நிமிஷம் ஃபாரின் ஆர்டிஸ்ட் ஐயாடா ஐயா வெளிநாட்டு நடிகரை இப்படி அசிங்கப்படுத்துவ உங்க சீரியல் எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா மிஸ்டர் டைரக்டர் கவலைப்படாதீங்க உங்களை மாசத்துல 30 பிஸியா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் 30 பிஸியா இருக்கணும் தான் ப்ரொடக்ஷன் கேமரா பேடா இருக்கணும் இல்ல லைட்ஸ் பேடா இருக்கணும் டேய் இப்போ உனக்கு வாய்ப்பு தரணுமா வேணாமா சாரி சார் எங்க சீட் பேப்பர் சீன் பேப்பரா ஓ சே ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுங்க கையில பச்சத்தவள இதாண்டா சீன் பேப்பர் டைரக்டர் இன்னைக்கு எடுக்க இரு இரு சரி கதை ஆன்லைன் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க இது வந்து அம்மா சென்டிமெண்ட் சீரியஸா அம்மா சென்டிமெண்ட் கதையில உங்க அப்பாவுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கு சார் என்னது எங்க அப்பாக்கு இன்னொரு பொண்ணோட உங்க அப்பா மதுரை முட்டாங்க அப்பாக்கு இன்னொரு எப்படி எங்க அப்பா ஏ உங்களுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு ஏ அது குழந்தை அத அடிக்காத பக்கத்துல லாஸ்ட் அது பெரியப்பா சார் அப்ப அடிங்க சார் அவருக்கு இருக்கு -3 மார்க்பா டேய் ஐயோ உங்க அப்பாவோட தொடர்பு உன் தாத்தாவுக்கு தெரிஞ்சு ஓ காட் நீ இப்ப ஆச்சரியமா பாக்குற ஆச்சரியப்படு ஏய் அப்பாவோட தொடர்பு தாத்தா தெரிஞ்சா ஆச்சரியமா பாக்குற ஆமா தாத்தாவுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு ஆச்சரியம் வராதா இல்ல இப்ப நான் குடிச்சதாலே பாக்குறேன் ஆச்சரியமா பாக்குறாயா சார் எங்க சீரியல்ல முத ஆச்சரியமா பாப்பான் அப்புறம் தான் அதிர்ச்சியா பாப்பான் சொந்த வீட்டுல எட்டி பாக்குறாளா நீங்களா இப்ப ஆச்சரியமா பாருமா ஆச்சரியமா பாக்கணுமா இல்ல அதிர்ச்சியா பாக்கணுமா என்ன ரொம்ப குழப்பா ரெண்டுமே பாரு நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகே சார் ரெடி ரெடி ரெடி
இல்ல திவாரு, இத பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இருக்கணும்ல அடுத்து என்ன எக்ஸ்பிரஷன். இப்ப உன்னோட தொடர்பு உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப நீ பயப்படுறடா. ஐயோ, அவரை விட்டுட்டு நீ தொடர்புல இருந்துட்டியே. இல்ல இல்ல, அவரோட ஃபிகர் கூட தொடர்புல இருக்கு. பயப்படா, அப்பாவோட விஷயத்த எப்படி உங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நீங்க தவியா தவிக்கிற. பக்கத்துல பார்க்கும் போது பச்சை கிளி மாதிரியே இருக்கானோ. இந்த சீட்டு நல்ல சீட்டா? ஓகே, மதுரை முத்து இந்த பாத்தியா, சீரியல் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படியே அப்படி வருவார், கட்டில் உட்காருவார். அவ ஏன் அப்படி சொன்னா? அவளா அப்படி சொன்னா? சலார் சலார் சலார். இவளும் அப்படி சொன்னா? சுலுக் 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 சுலுக்கு சுலுக்கு. என்னங்க ஓரளவு சலார் சலார் நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல முத்து, முத்து சீரியல் தொடர்பான ஸ்டாண்ட் அப் காமெடி கேட்கல. இல்ல இவங்க எப்படி பண்ணாங்க அது வேற லெவல்ல. சிரிச்சு சிரிச்சு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கட்டிடுச்சு தெரியுமா? ஒண்ணு இல்லை, நல்லா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. ஓகே, ஆனா இப்ப வந்து திவாகர் அவர்களும் நாஞ்சலி ஜென் அவர்களும் ஃபன்னா பண்ணாங்க. ஒரு ஹல்க் கேரக்டர் இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஆடிஷன் போகிறப்ப ஏதாவது காமெடியான விஷயங்கள் நடந்திருக்கா படத்தில்? அது நிறைய கூத்து இருக்கு. அங்கே வந்துட்டுமா? வாங்க ப்ளீஸ். இப்போ என்னென்னா, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்கு. ஓகே, வில்லனுடைய அடியாலும் ஹீரோவுடைய அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி. சரி, இங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கவன் அன்னைக்கு தான் முதல் நாள் சினிமாவுக்கு போகிற கேமரா முன்னாடி நிற்கிறான். சரி, அவனை சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. அப்பா, நீ தான் மெயினான டைலாக்கு. இந்த டைலாக பேசி முடிச்சோடனே இன்ட்ரோ பிளாக் போடுறோம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு ரெயின் எஃபெக்ட்ல தப்பு பண்ணிட மாட்டீங்களா? நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவனுக்கு கொடுத்த டைலாக். ஏய், எங்கள் ஐயா கிட்டவும் பையன் தேவையில்லாமல் முரண்டு பிடிக்கிறான். மரியாதையை மன்னிப்பு கேட்டு ஓடிப்போட சொல்லு, இல்லைன்னா குடும்பத்தோட கொளுத்திடுவான். சலா சலா சலா. நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஏய், எது இந்த ஒரு இதை? ஏய், எங்கள் இப்படி இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்போ வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அவனுக்கு க்ளோஸு, ஆர்டிஸ்ட் பின்னாடி சஜஷன் வச்சுட்டாங்க அவருக்கு. அவனுக்கு க்ளோஸு ரெடி, தம்பி போலாம்ல ஒரே டேக்கு. ஓகே, ஆக்ஷன் கேமரா. ஏய், எங்கள் ஐயா கிட்டவன் பையன் தேவையில்லாம. அந்த கேமரா போகிற போக்குள்ள போனேன். ஏய், உன்னை யார கேமரா பார்க்க சொல்லுங்க. யூஸ் பிளா கேமராலாம் பார்க்காத, அவர் ஃபேஸை பார்த்து சொல்லு. சரிங்க சார், சரிங்க சார். நமக்கு கேமரா வச்சுட்டு கேமரா பார்க்க கூடாதுன்றாயே. சரி, போகலாம் சார். ரெடி, டேக், ரோலிங், ஆக்ஷன். ஏய், எங்க ஐயா கிட்ட உன் பையன் தேவையில்லாம கண்டு மட்டும் போகும். ஆறாம் மடப்பையில இருக்கான், அதெல்லாம் பார்க்காத சார். கேமரா தூக்கிட்டு போய் சார். சாருக்கு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வச்சிருங்க சார். அவருக்கு க்ளோஸா? இவன் மைண்ட் வாய்ஸ். நமக்கு டைலாக் கொடுத்துட்டு அவருக்கு வைக்கிறான் என் கேமராவை. நம்ம மூஞ்சி எப்படி தெரியும்? விடக்கூடாரா? விடக்கூடாது. எப்படி நம்ம மூஞ்சியை வந்து காமிச்சே தீரணும்? இப்போ நீ எப்படி இந்த ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறான் பாரு. ஏய், எங்கள் ஐயா கிட்ட உன் பையன் தேவையில்லாமல் உரண்ட பிடிக்கிறான். மரியாதையை மன்னிப்பு கேட்டு போச்சு, இல்லைன்னா குடும்பத்தோட கொளுத்தே.